சசிகலாவை பொதுச் செயலாளராக அதிமுகவினர் ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் ஏற்கவில்லை என்று அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் எம்ஜிஆரின் 104வது பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், சசிகலாவை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொதுக்குழுவில் தீர்மானத்தை முன்மொழிந்து வாசித்ததே தாம் தான் என்று கூறியிருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலாவுக்கு வாய்ப்பளித்து தாங்கள் தோளில் சுமந்தாலும் அதனை மக்கள் ஏற்கவில்லை என்று வைகை செல்வன் குறிப்பிட்டுள்ளார். எங்க அம்மா வர்றாங்க, அம்மாவுக்கு பதில் சின்னம்மா வர்றாங்கன்னு சொன்னோம், மக்கள் ஏத்துக்கலையே. கிராமப்புறத்துல சொன்னா என்னையா நீங்க தலைவரும் இல்ல, அதுக்கு பிறகு அம்மா வந்தாங்க, அம்மாவும் யாரையும் காட்டாம ஏற திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க, உங்கள ஒருத்தர் இல்லையா, நீங்களே கட்சி நடத்த கூடாதா அப்படின்னு கிராமப்புறத்து மக்கள் கேட்டார்கள். அப்போதுதான் யூபிஎஸும் ஓபிஎஸும் எளிய தொண்டர்கள் தந்தை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தலையா. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் இதோ தகுதி உள்ள தலைவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதனிடையே பழனி முருகன் கோவிலில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்தியிருக்கிறார். படிப்பாறை வழியாக மலை மீது நடந்து சென்று முருகனை அவர் வழிபட்டார். 4 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு சசிகலா விடுதலையாக தமிழகம் திரும்பியுள்ள நிலையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மொட்டையடித்து நேர்த்தி கடன் செலுத்தியிருப்பது விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.